முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குறிப்பாக 3 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். கடந்த காலத்தில் 1 நாள் பயணமாக இருக்கும், இன்னொரு பயணம் 3 நாட்கள். இன்றையிலிருந்து 15ஆம் தேதி தான் தமிழகம் திரும்பியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையும் கடந்த 1 மாத காலமாக அரசியலில் பரபரப்பாக ஏற்பட்ட சூழ்நிலை நம்மால் பார்க்க முடியுது. ஒரு பக்கம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சகாதாரம் குறித்து ஒரு மாநாட்டில் பேசிய கருத்து என்பது இந்திய அளவில் பெரிய கண்டாடுகையில் பிரதமருடைய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான பதிலடி கொடுக்க வேண்டும் என அமைச்சரவை அவர் வற்புறுத்தியதாக கருத்து பரவலாக பேசப்பட்டது. அதை தொடர்பாக அனுராக் தாக்கூர் அவர்கள் கூட மத்திய அமைச்சர் கருத்து தெரிவித்திருந்தார். இதுபோல் தமிழ் இந்தியா முழுவதுமே பெரும் சர்ச்சை ஏற்படுத்தது. ஒரு சாமியார் கூட உதயநிதி தலைக்கு விலை வைத்தது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. திமுகவினர் போராட்டமும் குறிப்பாக பாஜக போராட்டம் என மாறி போராட்டம் இருக்கும் காட்சியை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் இல்லாமல் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு எதிராகவும் தொடர்ந்து பிஜேபியினர் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர் அமைச்சர் பதவி நீக்க வேண்டும், குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் சேகர் வீடுமே பதவியிலிருந்து விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து நேற்று கூட அண்ணாமலை தலைமையில் குறிப்பாக கொண்டாட சனாதனம் குறித்த கருத்தில் நான் பின்வாங்க போவதில்லை, அதில் உறுதியாக இருப்பதாகவும் சனாதனத்தால் ஆட்சியே கவிழ்ந்தாலும் சரி எங்கள் கருத்தில் நாங்கள் உறுதியாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக கடந்த காலையில் திமுக பொறுத்தவரைக்கும் முன்னாள் முதல்வருமான திமுக கருணாநிதி அவர் கூட மற்றும் தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூட இது போன்ற கருத்து தெரிவித்ததில்லை. குறிப்பாக ஆட்சியை கவிழ்ந்தாலும் சரி நாங்கள் ஆட்சியிலிருந்து பின்வாங்க வேண்டிய கருத்தை தெரிவித்ததில்லை. ஆனால் முதல் முறையாக இவர் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த காலங்களில் பாஜகவினருக்கும் திமுக வார்த்தை போர் நடந்தது பார்க்க முடியும். ஆனால் இது குறிப்பாக கொள்கை ரீதியான ஒரு போராகவே பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் எங்கு சென்றாலும் என்னுடைய கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன் என்பதைதான் தொடர்ந்து அவர் தெரிவித்த நேற்று முன்தினம் அவர் பல்வேறு நிகழ்வில் பங்கேற்ற பிறகு பிரச்சாரம் நின்றபோது கூட இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இதெல்லாமே தமிழகத்தில் குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றது. கடந்த முறை ஆளுநர் அவர்கள் நீட் தொடர்பாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தது. அதற்கு பிறகு ஆளுநர் எதுவுமே சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை தெரிவிக்கவில்லை. இந்த ஒரு மாத காலமாகவே குறிப்பாக இந்த பிரச்சனை சனாதன தொடர்பான பிரச்சனையாகவே தமிழகத்தில் பரவலாக பார்க்கப்பட்டது. மேலும் அது பல்வேறு மாநிலங்களில் எதிர்த்திருந்தது. குறிப்பாக இந்தியா கூட்டணியில் கூடிய சில காங்கிரஸ் தலைவர்களும் சிவசேனா உள்ளிட்ட பல கட்சியில் கூடிய மிக முக்கிய பிரமுகர்கள் கூட இதற்கு எதிராக கருத்தை தெரிவித்தது கூட நம்மால் பார்க்க முடியும். இந்த நிலையில் ஆளுநர் அவர்கள் டெல்லி செல்ல இருக்கக்கூடிய நிலையில் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தமிழகத்தில் வரும் சூழலை குறித்து அவர் கருத்தை தெரிவிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரதமரையும் சந்திக்க கூட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அவர் யாரை சந்திப்பார் அதிகாரப்பூர்வ தகவல்களையுமே ஆளுநர் அலுவலகம் மற்றும் டெல்லியில் கூடிய அதிகாரிகள் தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் 3 நாள் பயணத்தில் குறிப்பாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல் உள்ளிட்டவை பல்வேறு விவகாரம் குறித்து அவர் அங்கிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து விவரங்களை தெரிவிப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. இது முக்கிய செய்தி என்னென்றால் 3 நாட்கள் பயணமாக இருந்து 3 நாட்கள் பல்வேறு மிக முக்கிய தலைவர் சந்தித்து பேச இருப்பதாகவும் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் ஒரு தகவலானது ஆளுநர் அலுவலகத்திலிருந்து வந்திருக்குது. அந்த அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரபரப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆளுநர் டெல்லியில் வைப்பாரா ஒரு கேள்வியானது இருந்திருக்கிறது. இது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.